ஜங்க் ஃபுட் சாப்பிடும் எனக்கு ஒண்ணுமே வரக்கூடாதுன்னு நல்லா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வழி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் தேன் மட்டும்தான். போய் எங்கெங்க பூ இருக்கு எல்லாம் பார்த்துட்டு வரும். பார்த்துட்டு வந்து மற்ற தேனீக்களுக்கு அது சொல்லும். இது எப்படி சொல்லும்னு கேட்டிங்கன்னா, தேனீக்களோட மொழி வந்து டான்ஸ். அது வந்து டான்ஸ் ஆடி தான் சொல்லும். அதோட பேட்டேன் கூனோட பேட்டர்ன் வந்து அப்படி தெரியும் இந்த ஹனியில். இப்படி வந்தால் இது ஒரிஜினல் ஹனி, பியூராக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியில் கலக்கலை, கீழே தான் செட்டில் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஸ்பூன் போட்டு கலக்கினா மட்டும்தான் தண்ணியில் வந்து கரையும். இதே இதில் சீனிப்பாகோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இந்த சேனல் மூலமா வரவங்களுக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நம்ம ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துடலாம். உழவின்றி உணவிலை நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நற்பவி ஹனி இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு 5 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் பண்ணை வந்து வளர்த்துட்டு வராங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருங்கை தேன், நாவல் தேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃப்ளவர் தேன், இந்த 3 வகையான தேனை வந்து ரொம்ப அதிகமாக விற்பனையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த தேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குங்க, ஆர்கானிக் முறையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியும் காட்டுறேன். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு பண்டைய தமிழர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கஞ்சி, அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சாதமாக சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ தேன் சாப்பிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா 80 வயசுலேயும் வந்து ஒரு நல்லா வந்து நடந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படி யாரும் இல்லை, தேன் வந்து நிறைய பேர் சாப்பிட்ணும், எல்லார் வீட்லேயுமே ஒரு ஒரு பட்டி இருக்கணும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமாக சொன்னாங்க, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேன் வந்து இப்போ இல்லைன்னா நம்ம உலகமே இருக்காது, 3 வருஷத்தில் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதை பற்றி அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கொள்ளும். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். உங்களை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்துங்க. நம்ம சரிங்க சார். என்னோட பேர் சரஸ்வதி, நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். நான் 2 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தேனி பண்ணை வச்சுருக்கோம் திருநெல்வேலியில். தேனி பண்ணை வச்சுட்டு ஒரிஜினல் தேன் எடுத்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாருக்குமே ஒரிஜினல் தேன் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக அந்த பிஸ்னஸில் நான் இறங்கியிருக்கிறேன். அப்படி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கு எதுக்காக வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா தேனி வளர்க்கணும்னா ஒரு அனுபவம் கண்டிப்பாக தேவை. ஒரு பெண்மணியாக எப்படி உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு? தேனி இது வளர்ப்பில் எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னோடய பசங்க, என் பசங்களுக்கு உண்மையான தேனை நான் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்படம் தான். மார்க்கெட்டில் ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அப்போ என்னோட பசங்களுக்கு நான் ஒரிஜினல் தேனோட டேஸ்ட்டை காட்டணும், என்னோட பசங்களை ஆரோக்கியமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட். முதல்ல பிஸ்னஸ் இல்லை, நான் என்னோட வீட்டில் தேனி பெட்டி வச்சு என்னோட அத்தை மாமா என்னோட அம்மா அப்பா என் பசங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பசங்க எல்லாருக்குமே இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சுது. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒரிஜினல் தேனா எனக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டோன்னா கூட ஒரு 10 பெட்டி போட்டு வாங்கணும். அப்படி டெவலப் பண்ண பிஸ்னஸ் தான் இது. இப்போ 2 இயர்ஸாக பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அதை விட ஒரு ஒரிஜினல் பொருளை நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு நிறையவே இருக்கு. ஓகே, சூப்பர், நல்லா சொன்னீங்க. இப்போ தேனி பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். தேனி பெட்டி ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து தேனி பெட்டி இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரிஜினல் தேனை எடுத்து கொடுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து ஒரிஜினலாக இல்லையானு உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். எதை நீங்கள் உண்மை நம்புவீங்க, எப்போ நீங்கள் உங்கள் கைப்பட உங்கள் குழந்தைகள் கொடுக்குறீங்களோ அதான் நீங்கள் உண்மை நம்புவீங்க. அதனால் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வந்து ஒரு தேனி பெட்டி வாங்கி வச்சு ஒவ்வொரு நீங்கள் தேனை எடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுக்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கும், எனக்கு முடியலைங்க நான் வேலைக்கு போகிறேன் என்னால் தேனி பெட்டியெல்லாம் பராமரிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்குமோ அதை தேடி கொடுங்க. இது வந்து எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எங்கே கிடைக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க. என்னோடய நோக்கம் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்கள் பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரிஜினல் தேன் போய் சேர்ந்தே ஆகணும். இப்போ நம்ம அதோடைய கட்டாயத்தில் தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டுறோம். நம்ம முன்னாடி நம்ம பாரம்பரியத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் திணைமாவு இந்த மாதிரி தான் நம்மளுடைய காலை உணவு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மாறி அரிசி உணவுகளுக்கு மாறினோம், கஞ்சி குடித்தோம், அப்புறம் அதையும் ஸ்கிப் பண்ணி இட்லி தோசை மாறினோம். இப்போ எல்லாம் விட்டு நம்ம பீஸா பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸுக்கு மாறிட்டோம். இப்போ எல்லாத்தையும் போய் நான் திணைமாவும் தேனும் சாப்பிடுங்கன்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டேங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்படியே தான் இருப்பேன், ஜங்க் ஃபுட் சாப்பிடும் எனக்கு ஒன்றுமே வரக்கூடாதுன்னு நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் தேன் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் இன்டேக் ஹார்மோன்ஸை இன்டேக்காக நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸு எந்த வித சாப்பாடை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் டெய்லி ஹனி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட கழிவை வந்து அந்த கழிவாக அது வந்து வெளியேற்றிடும். அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படாது. ஹார்மோன் சேஞ்சஸ் தான் எல்லா வியாதிக்குமே முதல்ல காரணமாக இருக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படாத போது உங்களுக்கு வந்து உடம்பு சுத்தமாக இருந்தாலே நோய் வராது. அதுக்கு ஒரே வழி வந்து தேன் தான். இதை தவிர வேறு ரெமெடி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாருமே ஒரிஜினல் ஹனி எங்கே கிடைக்கும் அதை தேடி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை நம்ம உருவாக்க முடியும். முக்கியமாக பெண்கள் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கோம். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. நம்ம அந்த பொறுப்பை ஒழுங்காக நம்ம செய்யணும். அப்போ தேனி பெட்டி வாங்கி உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரிஜினல் தேன் எடுத்து கொடுங்க. இல்லை எனக்கு முடியலை, எனக்கு பராமரிக்க முடியலைன்னா ஒரிஜினல் தேன் வாங்கியாவது நம்ம
குடும்பத்துக்கு டெய்லி கொடுத்தாகணும். இப்போ அழகாக வந்து இந்த தேனியை பற்றி சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ பிறந்த குழந்தைகள்லாம் வந்து தேன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தேனோட பயன்கள் வந்து ரொம்பவுமே இருக்குன்னு நினைக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தேன் சாப்பிட்றதுனால என்ன, ஏன்னா சின்ன குழந்தைக்கே கொடுக்குறாங்க, அப்போ சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய பயன் இருக்கா? கண்டிப்பாக சார். முன்னாடி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து சேனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது சேனைங்கிறது வந்து நம்ம தேனு தான். தேனை தண்ணியில் கலந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லாருமே பிறந்த உடனே வாழ வைப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு முதல் உணவாக தேனை தான் கொடுத்துட்டாங்க. அப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோட பயன்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அதை எப்படி என்ன பண்ணிட்டாங்க, இனிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் சீனியை கலந்து வாழ வைக்கணும். அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். தேன் கொடுக்குறது தான் நம்ம கரெக்டான விஷயம். ஏன் பிறந்த குழந்தைக்கு தேன் கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிறந்தோடனே முதல் உணவாக வந்து குழந்தை தாய்ப்பால் எடுத்துக்கணும். அந்த தாய்ப்பாலை வந்து செமிக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு வேணும்னா அதுக்கு வந்து தேன் கொடுக்கணும். தேன் கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து அது கெட்ட கழிவுகள் கொஞ்சம் வெளியேறி தாய்ப்பால் செமிக்கக்கூடிய திறவும் அதுக்கு உருவாகும். அந்த அதனால் தேனை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேன் கொடுக்க தேவையில்லை, தாய்ப்பால் அம்மா கொடுப்பாங்க. அந்த அம்மா வந்து தேன் சாப்பிட்டு பிள்ளைக்கு தேன் கொடுக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம தேன் கொடுக்கணும். ஒரு வயசுலேருந்து நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு குழந்தைக்கு வந்து தேன் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து வலுவான ஒரு குழந்தையாக, எதிர்சக்தி மிக்க ஒரு குழந்தையாக வந்து மாறும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் கண்டிப்பாக நம்ம வந்து தேன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் இப்போ வந்து 10 வயசு 8 வயசு இப்படிலாம் பருவம் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் தான். இந்த இதை தடுக்கிறதுக்கு வந்து தேன் மட்டும்தான். தேனை நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டே வந்தோம்னா பருவ வயது வந்து 13 தான். இதில் வந்து எந்தவித மாற்றமுமே கிடையாது. அந்த குழந்தைய கண்டிப்பாக வந்து 13 வயசில் தான், அது அவங்களுடைய பருவம். அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகள் பருவம் வரது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்பட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த வெளியேற்றம் நடக்கும். இதெல்லாம் அதனால பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தையின்மை, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, இது எல்லாமே வர வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தேன் கொடுத்தனா அதுலேருந்து நம்ம பெண் குழந்தைகளை நம்ம காப்பாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த மாதிரியான தேன் வகைகள்லாம் இருக்கும் உங்ககிட்ட? இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஹனி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்டி ஃப்ளவர்னால் அந்த தோப்பில் வந்து எல்லா விதமான மரங்களுமே இருக்கும். மா, தென்னை, வாழை, முருங்கை, நெல்லி, எல்லா விதமான மரங்களும் இருக்கும். அதில் கொண்டு நம்ம பாக்ஸ் போட்டுருவோம். அங்கேருந்து கலெக்ட் பண்ண தேன்னா இது மல்டி ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா முருங்கை தேன், முருங்கை தோப்பு தான். 70% வந்து உங்களுக்கு முருங்கை மரம் மட்டும்தான் இருக்கும். அந்த தோப்புகளில் போட்டு பெட்டி போட்டு நம்ம எடுக்கிற ஹனி வந்து முருங்கை ஹனி. உங்களுக்கு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர், டேஸ்ட், அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து நாவல் தேன். இந்த நாவல் தேன் வந்து நாவல் தோப்புகளில் போட்டு நம்ம கலெக்ட் பண்ணுற தேன். இப்போ சுகர் பேஷண்ட் வந்து தேன் சாப்பிட பயப்படுவாங்க, தேன் சாப்பிட்டா எனக்கு வந்து சுகர் கூடிருமா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நாவல் தேன் பெஸ்ட்டு. நாவல் தேன் ப்ளஸ் நெல்லிப்பொடி டெய்லி காலையில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. இது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு. உங்களுக்கு நாவல் தேன் வந்து ரொம்ப இனிக்காது, ஒரு கசப்பு துவர்ப்பு சுவையோட தான் இருக்கும். ஓகே. இப்போ ரொம்ப மெனக்கெட்டு நம்ம இப்போ ஒரு தேன் வகைன்னா அந்த வகைக்குன்னு 1 ஏக்கர் நம்ம தோப்பாக போடணும் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக முருங்கை தேன்னா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக முருங்கை தோப்பாக வந்து வச்சுருக்காங்க, அதில் தான் பட்டி போடுறாங்க. ஏன்னா மல்டி தேன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு தோப்பு உருவாக்கிருக்கீங்க. நாவல்னா அங்கே நாவல் மரம் மட்டும்தான், நாவல் மரம் மட்டும்தான் இருக்கும். அப்படி போட்ட இடங்களில் போட்டு எடுத்தால் தான் அந்த உங்களுக்கு அந்த சுத்தமான நாவல் தேன், சுத்தமான முருங்கை தேன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மல்டி தான் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இப்போ கெமிக்கல் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இன்னொன்று தோணுச்சு. இப்போ நம்ம கெமிக்கல் போட்டோம்னா நமக்கு தேனே கிடைக்காதுன்ற மாதிரி சொன்னீங்க, அது எப்படி? ஆமாம், ஏன்னா கெமிக்கல் இப்போ நீங்கள் ஒரு மரம் இருக்குது அது வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து தேனீக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தேனி ஒரு பூச்சி தான், அது அப்போ இறக்கும். அதனால் அந்த பெட்டியவே அதை விட்டு காலி பண்ணி, இது நல்ல இடம் கிடையாது, இதில் நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, நம்ம குலசையை பார்க்குறாங்க, அந்த பெட்டியவே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தோட்டம் தான் நம்மளுடைய தோட்டம். ஆர்கானிக் தோட்டத்தில் போட்டு தான் நம்ம தேன் எடுக்கிறோம். தேனீக்களுக்கும் முதல்ல ஆர்கானிக்லனா அந்த இடத்து தங்காது, அது பூச்சி மருந்து பிடிக்காது. அதனால் இது வந்து சுத்தமான எந்தவித கெமிக்கலுமே இல்லாத கலப்படம் தான் ஒரிஜினல் தேன். ஓகே. இப்போ நம்ம நேயர்களுக்கு வந்து இது எவ்வளோ சுத்தமானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. சரி, நம்மளும் ஊத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், தண்ணி பியூராக இருக்கும், கொஞ்சம் கூட தண்ணியில் கலக்கலை, கீழே தான் செட்டில் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஸ்பூன் போட்டு கலக்கினா மட்டும்தான் தண்ணியில் வந்து கரையும். இதே இதில் சீனிப்பாகோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். உண்மையான தேன் வந்து ஃபுல்லாக 70% இந்த அடையில் சீல் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சேல் பண்ணுற தேன் வந்து இப்படி கரையாது. செகண்ட் மெத்தட் போயிடலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா தேனை தட்டில் ஊற்றி அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்படியே அலசும் போது தேன் கூடோட பாட்டர்ன் வந்து உங்களுக்கு தேனில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேன் நம்ம ஒரிஜினல் ஆர்கானிக் நம்ம நற்பவி ஹனி அதில் ஊற்றிருக்கிறோம். இப்போ வெந்நீ ஊற்றுறோம். ஊற்றி இப்போ நான் அப்படியே அலச அலச கூடோட பேட்டர்ன் வந்து என்னோடய தேனில் அப்படி தெரியும்.
பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியதா தேன் கூளோட பேட்டர்ன் வந்து அப்படியே தெரியும் அந்த ஹனில இப்படி தான் அடுக்கு தேனி கூடு கூட இப்படி தான் கட்டி இருக்கோம் இப்படி வந்தா இது オリジナル ஹனி அதுக்காக இந்த ஒரு ரெண்டு மெத்தட் வந்து செக் பண்ணீங்க தேன் வந்து எப்படி சுத்தமானதா என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் இப்போ பண்ணி காட்டுறது இல்லை கண்டிப்பாக ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பண்ணி காட்டணும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த தேனியோட இதை நம்ம காட்டலாமா கண்டிப்பாக அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது ஏன்னா இது வந்து உங்கள் ஃபார்ம்லேருந்து தானே எடுத்துகிட்டு வந்து ஆமாம் இது எங்களுடைய பெட்டி தான் எங்களுடைய ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த தேனி பற்றி அதனால் சொல்லுங்கப்பா தேனி வந்தீங்கன்னா நாங்கள் இப்போ அடுக்கு தேனி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கு தேனி ரகம் தேனி பார்த்தீங்கன்னா தேனியை மாதிரி உழைப்பாளி வந்து நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது அது ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது இந்த தேனி வந்து ஒரு அரை கிலோ தேன் எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட 140,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படி ட்ராவல் பண்ணும்போது 70,000 பூக்கள்லேருந்து தேன் கலெக்ட் பண்ணும் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ஒரு அரை கிலோ தேன் கிடைக்கும் இப்போ இந்த தேனி இந்த கூட்டில் இருக்க எல்லா தேனியும் தேன் எடுக்க பெறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு காலையில் வந்து ஒரு 10-லேருந்து ஒரு 100 தேனி தான் வெளியே போகும் வெளியே போய் எங்கெங்கே பூ இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வரும் பார்த்துட்டு வந்து மற்ற தேனீக்களுக்கு அது சொல்லும் இது எப்படி சொல்லும்னு கேட்டிங்கன்னா தேனீக்களோட மொழி வந்து டான்ஸ் அது வந்து டான்ஸ் ஆடி தான் சொல்லும் அதோட பட்டக்ஸ் ஆட்டி ஆட்டி ஹாஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் இப்படிலாம் போட்டு காட்டும் போட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது ஒரு சர்க்கிள் போட்டால் 1 கிலோமீட்டரில் இருக்குது ஹாஃப் சர்க்கிள் போட்டால் இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு இதுதான் அது கன்வே பண்ணும் அதோட மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா டான்ஸ் நீங்கள் சொன்ன சின்ன சின்ன பாயிண்ட்டு கூட நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த தேனி வந்து ஓய்வே கிடையாது ஓய்வே கிடையாது தேனி பிறந்ததுலேருந்து வேலை ஒரு தேனி வந்து பிறந்த 5வது செகண்ட் என்ன வேலை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணும் இந்த ஹோல்ஸாக இருக்கலாம் இந்த ஹோல் இந்த ஹோல்ஸில் தான் வந்து ராணி முட்டை வைக்கும் இந்த மாதிரி இருக்க ஹோல்ஸில் தான் ஓகே ஓகே கீழே ப்ரூட் சேம்பரில் இருக்க சட்டத்தில் ராணி முட்டை வைக்கும் இந்த ஹோல்ஸை ஃபுல்லாமே தேனி பிறந்த 5வது செகண்ட்லேருந்து சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும் 3 நாள் வரைக்கும் அந்த தேனிக்கு அதுதான் வேலை 3 நாள் வந்து சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட போஸ்ட் மாறிடும் தேனியோட ஆயுள் காலம் வந்து எவ்வளோ இருக்கும் இந்த தேனி பெட்டியில் வந்து மொத்தம் 3 வகையான தேனி இருக்கும் என்னென்னா ஆண் தேனி வேலைக்கார தேனி ராணி தேனி 3 வகையான தேனீக்கள் இருக்கும் இல்லை வேலைக்கார தேனீக்களுக்கு ஆயுள் பார்த்திங்கன்னா 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் ஆண் தேனியும் அதே மாதிரி தான் 45 நாள் 60 நாள் வரைக்கும் ராணி தேனி மட்டும் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அது ஏன் ராணி தேனி மட்டும் அவ்வளோ இதுனா ராயல் ஜெல்லி அப்படிங்கிற உணவை தான் வந்து ராணி சாப்பிடும் அந்த ராயல் ஜெல்லிங்கிற உணவு வந்து இந்த வேலைக்கார தேனிகளோட தலையில் சுரக்கிற ஒரு உணவு அதை எடுத்து அது ராணிக்கு ஊட்டி விடும் அது எப்போதுமே வேலைக்கார தேனி இந்த ராயல் ஜெல்லி சாப்பிடாது ராணிக்கு தான் கொடுக்கும் அவ்வளோ ராணி மேலே ஒரு மரியாதை எல்லாமே ராணி தான் அந்த வேலைக்கார தேனிக்கு ஒரு பெட்டியில் ராணி இல்லைன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க என்ன செய்ய தெரியாது ராணி போட்டு ஆர்டருக்கு தான் இந்த வேலைக்கார தேனி ஃபுல்லாமே வேலை செய்யும் இப்போ இந்த தேனிலாம் கொட்டுமா வீட்டில் அவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தேனியை வந்து கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொட்டாது அப்படியே நீங்கள் கொட்டுவாங்களோ அந்த விஷம் வந்து உங்களுக்கு நல்லது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்து எல்லாரும் கொட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே நடந்துகிட்டு இருக்குது இந்த தேனியோட விஷம் வந்து கேன்சர் அழிக்கக்கூடிய அந்த செல்ஸ் கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய தன்மை வந்து தேனி விஷத்துக்கு இருக்குது மாதிரி முட்டு வலி கால்வலி இந்த மாதிரி உள்ளவங்களும் தேனியை வந்து முட்டில் கொட்ட விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கிடைக்கும் போது நீங்கள் ஏன் தேனியை கொட்டுமான்னு பயப்படணும் கொட்டினாலும் பரவாயில்ல இல்லை எங்களுக்கு கொட்டுவாங்களாம் முடியாது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு நீங்கள் க்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டாது முகத்தில் கொட்டக்கூடாதுன்னா இந்த பிவேல் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்மோக்கர் இருக்குது நம்ம இதில் ஸ்மோக்கர் இது நல்ல உள்ள புகை போட்டு ஸ்மோக் பண்ணிட்டோம்னா தேனி வந்து அமைதியாயிரும் ஒரு மயக்க நிலைக்கு போயிடும் அப்போ நம்மளை வந்து கொட்டாது நம்ம அதில் தப்பிச்சுக்கலாம் நீங்கள் கொட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கொட்டு வாங்கிக்கலாம் இல்லை நான் சேவ் கொட்டே வாங்க வேணா கொட்டு வாங்க இப்போ நற்பவி ஹனியோட ஃபார்ம்ல இருந்து இப்போ தேனி பெட்டியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக தேனி பெட்டியும் சேல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு தேனி பெட்டியாகும் மினிமம் எத்தனை பெட்டி வாங்குற மாதிரி மினிமம் 3 பெட்டியாவது 3 பெட்டியாச்சும் வாங்கணும் சரிங்கக்கா இப்போ உங்களோட ஹனிலாம் வந்து எப்படி இப்போ சேனல் மூலமா பார்க்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க எப்படி வாங்குறது நீங்கள் சேனல் மூலமா பார்த்து ஆர்டர் பண்ணால் நம்ம கொரியர் அனுப்பிடலாம் நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஹனி வேணும்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துருக்குறோம் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நற்பவி ஹனி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487760601 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் கொரியர் அனுப்பிடுவோம் ஃப்ரீ அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாமே பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும் இப்போ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட தேன்லாம் எவ்வளோ விலைக்கு தரீங்க
வெலை பார்த்தீங்கன்னா இது மல்டி ஃப்ளவர் இந்த மல்டி ஃப்ளவர் வந்து ஹாஃப் கேஜி உங்களுக்கு 400 வரும் ஓகே இது வந்து முருங்கை ஹனி ஹாஃப் கேஜி வந்து 450 இது நாவல் வந்து ஹாஃப் கேஜி 500 ஓகே இப்போ நீங்க தேனியே வந்து கொஞ்சம் குறைந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறீங்க மத்தவங்களோட அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் உற்பத்தி பண்றீங்க ஓகேங்களா இன்னொன்னு மக்களுக்கும் நிறைய போய் சேரணும்னு சொல்றீங்க இன்னொரு ரெக்வஸ்ட் இப்போ நம்ம சேனல் மூலமா ஆர்டர் பண்ணானா உங்களுக்கு ஏனா இப்போ டெலிவரி கொரியர் சார்ஜ் ஏத்துறீங்கனா ஒரு 80 ரூபீஸ் வந்துரும் சோ அந்த 80 ரூபீஸ் நீங்க ஃப்ரீ டெலிவரியா கொடுக்க முடியுமா கண்டிப்பா இந்த சேனல் மூலமா வரவங்களுக்கு இந்தியால எங்க இருந்தாலுமே நம்ம ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துறலாம் ஓகேவா இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் சரி ஓகேவா थैंक यू பா கண்டிப்பா வந்து உங்களோட தேன்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க கண்டிப்பா சார் நீங்க வந்து தொடர்ந்து இதல வந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாழ்த்துறோம் थैंक यू சார் थैंक यू